நாகர்கள் இரத்த சரித்திரம் பகுதி 3. இந்த உலகில் நடந்த பரிணாம வளர்ச்சி தேற்றுகிரகவாசிகளால் நடத்தப்பட்டது என்றால் பரிணாம வளர்ச்சியில் தோல்வியடைந்த உயிரினங்களின் நிலை என்னவாக இருக்கும்? இன்று ஆய்வகங்களில் நடைபெறும் உயிரியல் ஆராய்ச்சிகளில் முடிவு தோல்வியடைந்தால் அந்த உயிரிகள் அழிக்கப்படுகின்றன. ஆகஸ்ட் அதே முடிவுதான் பரிணாம வளர்ச்சியில் தோல்வியடைந்த உயிரினங்களுக்கும் நடந்திருக்க வேண்டும். புரியவில்லையா? பூமியில் இயற்கையாக அழிந்ததாக நாம் நினைத்து கொண்டிருக்கும் சில உயிரினங்கள் திட்டமிட்டு அழிக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக டைனோசர் இனத்தை இங்கே குறிப்பிடலாம். ஜுராசிக் பார்க் பெருவாரியாக வசூலை வாரிக்கு வித்த ஹாலிவுட் திரைப்படம். 6.5 கோடி வருடங்களுக்கு முன்பு இந்த உலகில் பரவலாக வாழ்ந்த டைனோசர் இனத்தை திரையில் உண்மை போல் காட்டி அனைவரையும் ஆச்சரியத்தில் திக்குமுக்காட வைத்திருப்பார் அந்த படத்தின் இயக்குனர் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க். உண்மையில் டைனோசர் இனம் எப்படி அழிந்தது? டைனோசர் இனம் அழிந்ததற்கு பலரும் பல காரணங்கள் கூறினாலும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட கோட்பாடு கேடி வெண்கல் கோட்பாட்டிற்காக இதன் மூலம் அவைகள் அழிக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் இதன் மூலம் மட்டும் அழைக்கவில்லை. ஆய்வாளர்களின் கணக்குப்படி டைனோசருடன் சமகாலத்தில் வாழ்ந்த 70% நிலவாழ் உயிரினங்களும் 95% நீர்வாழ் உயிரினங்களும் டைனோசர் இனம் அழிந்த பிறகும் பல இலட்சம் வருடங்கள் வாழ்ந்துள்ளன. அப்படியானால் ஒரு இனத்தை மட்டும் குறிவைத்து அழித்தது போல் அல்லவா உள்ளது? அப்படி அழிப்பதற்கு அணு ஆயுதங்களை கூட பயன்படுத்தி இருக்கலாம். ஆம் என்னது அணு ஆயுதமா என்று நீங்கள் நினைப்பது தெரிகிறது. ஆம், அதை பயன்படுத்தியது தேவதூதர்கள் என்கிற அறிவியல் கூறும் வேற்றுகிரகவாசிகள்தான். அவர்கள் இந்த இனத்தை முற்றிலுமாக அழிக்க நினைத்தனர். அணு ஆயுத ஆதாரத்தை பற்றி அடுத்த பதிவில்